Hey hi, this is your Lost Bench Student channel. இன்னைக்கு நம்ம shaded ஏரியாக்கு எப்படி சென்டர் கண்டுபிடிக்கலாங்கிற மெத்தட பார்க்க போறோம். Let me get into the problem. Here we are having some shaded area. What they are asking means to find out the centroid of the shaded area. In the shaded area ல centroid in the part in the position ல act ஆகும்னு क्वेश्चनல கேட்டிருக்காங்க. What we have to do means நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா first we have to set the reference line because நமக்கு ஆல்ரெடி இங்க கொடுத்திருக்க ஸ்ட்ரக்சர் பாத்தீன்னா நவுன் ஸ்ட்ரக்சரா தான் இருக்கு. மேல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க, கீழ ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்திருக்காங்க. Here we are having a quadrant. I am going to assign the numbers. This one is 1 2 3 நான் அசைன் பண்ணிட்டேன். Then I am going to set the reference line. This one is my y, this one is my x. So this is my reference line. Reference line போட்டாச்சு. Then I am going to take the portion number 1. I am going to draw the portion here. Right angle triangle. நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸ்க்கு எதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணிருக்கோம். போர்ஷன் 1 2 3 லைக் வைஸ் we have solved. But in this case நம்ம என்ன செஞ்சிருக்கோம், we have to draw the table for the டைம் கன்ஸ்ட்ரக்ஷன். அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் பொறுத்த வரைக்குமே டைம் ரொம்ப முக்கியம். வி ஹாவ் டு ஸ்பெண்ட் ஒன்லி 20-25 மினிட்ஸ் டு கம்ப்ளீட் தி ப்ராப்ளம். தட்ஸ் வை வி ஹாவ் டு டிரா தி டேபிள். அதை மைண்ட்ல வச்சு ஒரு சின்ன டேபிள் டிரா பண்ணியிருக்கோம். இதை நீங்க ஃபாலோ பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா போர்ஷன் நம்பர் ஒன்னுக்குடைய டயக்ராம் வரைஞ்சிடும். தட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஐ எம் கோயிங் டு ரைட் தி பேஸ் அண்ட் ஹைட். வாட் இஸ் தி டைமென்ஷன் ஆஃப் பேஸ்? ஜஸ்ட் கெஸ் இட். பேஸ் பாத்தீங்க அப்படின்னா which is equal to the radius of the quadrant, right? இந்த பார்ட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா கவர் ஆகுதா? So I'm going to write the remaining dimension, this dimension 30 as well as this dimension also the 30. That means in the part radius equal na இந்த அந்த கர்வ் பாத்தீங்கன்னா இந்த பார்ட் ஒளிய மூவ் ஆகுது. So it may also the equal of 30 cm. Radius க்கு ஈக்குவலா இருக்கும். That's why I'm writing 30, 30 and here and there. Right? What we are having base equal to 30. முடிஞ்சிருது. வாட் அபவுட் தி ஹைட்? யூ சிம்பிளி கிவிங் 30. ஐ எம் கோயிங் டு ரைட் 30. தட்ஸ் ஆல். ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் தி ஏரியா பிகாஸ் திஸ் ஒன் இஸ் வெரி சிம்பிள் ஒன். ஐ எம் கோயிங் டு ரைட் தி ஃபார்முலா ஆஃப் பிஹெச். ஐ கேன் சப்ஸ்டிட்யூட் திஸ் வேல்யூ. ஐ கேன் ஃபைனலி ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர் ஏரியா. இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். கிடைச்சிக்க டேட்டாவும் இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். பட் இன் திஸ் கேஸ் ஆஃப் x பார் அண்ட் y பார் வாட் வி ஆர் ஹேவிங் த ஃபார்முலா. ஆக்சுவலி திஸ் இஸ் மை ஸ்ட்ரக்சர் இன் தி ஃபார்முலா பேஜ். நமக்கு ஆக்சுவல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இன் திஸ் கேஸ் நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கான். எனக்கு சென்ட்ராய்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் தெரியும், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு தெரியாது. ஸோ ஐ எம் கோயிங் டு ரீ சேஞ்ச் தி ஃபார்முலா ஃபார் x பார் அண்ட் y பார். வாட் ஐ எம் கோயிங் டு டூ மீன்ஸ் இந்த பார்ட் பாத்தீங்க அப்படின்னா வேர் சென்ட்ராய்ட் ஆக்ட் ஃப்ரம் தி ரெஃபரன்ஸ் லைன். தட் மீன்ஸ் இந்த லாங் வெர்டிக்கல் லைன் இருக்குல்ல, இந்த லைன்ல இருந்து ஜி பாத்தீங்கன்னா பி பை த்ரீ டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகும். ரைட்? வாட் இஸ் தி டோட்டல் லென்த் ஆஃப் ட்ரையாங்கிள்? இஸ் நத்திங் பட் வாட் டோட்டல் பேஸ் மென்ஸ் பி. ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் தட் ஹியர் ஆல்சோ டோட்டல் பேஸ் பி. எனக்கு என்ன தேவை, இந்த பார்ட்ல இருந்து இங்கே சென்ட்ராய்டு ஆக்ட் ஆகுது, ஏதாச்சும் ஒரு பிளேஸ்ல ஆக்ட் ஆகுது, இதோடைய டிஸ்டன்ஸ் தேவை. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வெர்டிக்கல்ல இருந்து சென்ட்ராய்டுக்கு பி பை த்ரீ தெரியுது. ரைட்? இதை நான் அப்படியே இங்க சப்ஸ்டிட் பண்ண போறேன். இந்த வெர்டிக்கல் லைன்ல இருந்து சென்ட்ராய்டு பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ? பி பை த்ரீ. ஜஸ்ட் கெஸ் இட். வாட் இஸ் தி ரிமைனிங் பார்ட்? பி மைனஸ் பி பை த்ரீ. இஃப் ஐ புட் திஸ் ஒன் மீன்ஸ் ஐ கேன் கெட் தி டூ பி பை த்ரீ. தட் மீன்ஸ் இந்த ரிமைனிங் போர்ஷன் என்னப்பா 2/3. சொன்னது புரிஞ்சதா? இதுதான். சோ சிம்பிளா என்ன செஞ்சிருக்கோம், நமக்கு கொடுத்திருக்க ஃபார்முலா இப்படி இருக்கு. ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் அஸ் அ 2/3. ஏன்பா இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு க்வெஸ்சன்ல கொடுத்தனால நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்கோம். சொன்னது புரிஞ்சதா? ரைட். வாட் அபவுட் தி ஒய்? ஒய் இதா சேஞ்சஸ் இருக்குமா? நோ. ஏன்னா இந்த வெர்டிக்கல் லைன் தான் இந்த சைடுமே இருக்கு, இந்த டைரக்ஷன் மூவ் ஆயிருக்கு. இந்த ஒய்யை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க போறது கிடையாது. சோ சிம்பிள் ஐ எம் கோயிங் டு ரைட் x bar equal to 2b/3, y bar equal to same as h/3. இதை கொண்டு போய் நம்ம அங்க எழுத போறோம். x bar equal to 2
b by 3, y bar equal to h by 3. Right. அவ்வளவுதான். நல்லா பாருங்க, ஹியர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் லைன் பாத்தீங்கன்னா சுட் பி டச் வித் பேஸ் அஸ் வெல் அஸ் லெப்ட் சைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். நமக்கு ரெஃபரன்ஸ் லைன் ஆக்சுவலா எங்க இருக்கான், இங்க இருக்கான். சோ ஐம் கோயிங் டு ட்ராக் தட் திஸ் ரெஃபரன்ஸ் லைன் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட். அதாவது இந்த ரெஃபரன்ஸ் லைன் இங்க இருக்கான் தெரியுமா, இவனை பிடிச்ச அப்படியே இழுத்துக்கிட்டு வந்து இந்த பாயிண்ட் வச்சிடறோம். சோ ரெஃபரன்ஸ் லைன் இங்க வந்துருவோம், இப்படி வந்துருவான். ரைட். அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸ்ல 30 சென்டிமீட்டர் கவர் ஆயிருக்கோமா, ஐம் கோயிங் டு ரைட் 30. இங்க வந்துட்டோம், இங்க இருந்து நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் சென்ட்ராய்டு. அதுக்கு என்ன ஃபார்முலா, 2b3. சோ ஐம் கோயிங் டு ரைட் 30 + 2b3. பி 33 நீங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாம், எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதே மாதிரி ஒய் பார், ஒய் டிஸ்டன்ஸ் இங்க இருக்கு, எனக்கு வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்க இருக்கு. ஒய் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, இங்க இருந்து ஒய்க்கு நம்ம மேல ரீச் ஆகணும், எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகுது 30. சோ ஐம் கோயிங் டு ரைட் 30 + h/3. இதுதான் சிம்பிள். சொன்னது புரிஞ்சதா? ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, அங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன போர்ஷன் இருக்குமோ அதே தான் இங்க வந்தது. ஆனா இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சருடைய அரேஞ்ச்மெண்ட், அது எந்த பொசிஷன் ரைட்டா லெப்டாங்கிறது மாறி இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே சிம்பிள் தான். சோ இது போர்ஷன் நம்பர் ஒன் முடிஞ்சிருச்சு. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏரியா எம்எம் ஸ்கொயர்ல வரும், மற்ற எக்ஸ் பார் ஒய் பாத்தீங்கன்னா சுட் பி இன் எம்எம். வாட் அபவுட் தி போர்ஷன் நம்பர் டூ? போர்ஷன் நம்பர் டூ என்னப்பா, வி ஆர் ஹேவிங் தி ரெக்டாங்கிள். வாட் இஸ் தி டைமென்ஷன்ஸ், 30 + 30, ஐ எம் கோயிங் டு ரைட் 60. ஹைட் 30 + 30, அகைன் நாட் 30 + 30 எங்கப்பா, 30 தான் ரெக்டாங்கிளுடைய டைமென்ஷன். 30 மேல பார்த்தியா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சோ ஐ எம் கோயிங் டு ரைட் 30 ஒன்லி. இது புரிஞ்சுதா? ரைட். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் எக்ஸ் பார்? எக்ஸ் பார் ஈக்குவல் டு பி பை டூ, ஒய் பார் ஈக்குவல் டு பி பை டூ. ஐ எம் கோயிங் ரைட் எக்ஸ் டூ பார் ஒய் டூ பார், பிகாஸ் திஸ் ஒன் இஸ் அ போர்ஷன் நம்பர் டூ, திஸ் ஒன் இஸ் போர்ஷன் நம்பர் ஒன். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ரெக்டாங்கிள்? பி இன்டு ஹெச். இது எல்லாமே ரைட்டா சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். இது ரெண்டும் ரைட்டா, ஜஸ்ட் கெஸ் பண்ணி பாருங்க. ரைட். ஏன்பா, ரெஃபரன்ஸ் லைன் இங்க தான் இருக்கு, நம்ம இதை பேஸ் பண்ணி, இந்த ரெக்டாங்கிள் பேஸ் பண்ணி தான் நம்ம ரெஃபரன்ஸ் லைன் எடுத்திருக்கோம். டைரக்ட்லி வி கேன் சப்ஸ்டிட்யூட் எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார் ஃபார்முலா, இட் மே கம்ப்ளீட். இது வரைக்கும் முடிஞ்சு. வாட் அபவுட் தி போர்ஷன் நம்பர் த்ரீ, விச் இஸ் எ குவாட்ரண்ட். ரைட், லெட் மீ செக் இட். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து குவாட்ரன்ட் டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். இந்த குவாட்ரன்ட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஃபார்முலா இருக்கக்கூடிய குவாட்ரன்ட். நமக்கு ப்ராடக்ட் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. தட் மீன்ஸ் ரைட் சைடு இருக்கக்கூடிய குவாட்ரன்ட் லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். சிமிலர் ஆஃப் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம் அதே இங்கே ஃபாலோ பண்ண போறோம். ஜஸ்ட் கெஸ் இட். ஹியர் த சென்ட்ராய்டு எக்ஸ் பார் ஈக்குவல் டு 4/3, ஒய் பார் இஸ் வெரி சிமிலர் ஆஃப் 4/3. ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் தி திஸ் பர்டிகுலர் ஒன் டோட்டல் ஒன் இஸ் ரேடியஸ் ஆர் வாட் ஐம் கோயிங் டு மீன்ஸ் இந்த வெர்டிக்கல் பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் 4/3, அதே மாதிரி இங்க இருந்து இது வரைக்கும் 4/3. வாட் இஸ் திஸ் ரிமைனிங் மீன்ஸ், ஏன்னா நமக்கு ஆக்சிஸ் இந்த சைடு தான் இருக்கு. ரைட், நம்ம ஆக்சிஸ் இந்த சைடு தான் இருக்கு. வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட், வி நீட் தி வேல்யூ இஸ் நத்திங் பட் ரேடியஸ் மைனஸ் 4/3. Right? Radius minus 4/3. This one is a x bar. So we can substitute this value instead of the x bar equal to 4/3. So நான் புரிஞ்சதா? ஏன்னா நமக்கு ஃபார்முலா எப்படி இருக்கு, நம்ம கூத்துருக்க ஸ்ட்ரக்சர் லைட் லெஃப்ட் டேன் ஆயிருக்கு, அதனால. வாட் அபவுட் தி ஒய் பார்? தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ஒய் பார். ஐ எம் கோயிங் டு டைரக்ட்லி ரைட் 4/3. ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டிட்யூட் திஸ் ஃபார்முலா இன் டு தி ப்ரீவியஸ் ஒன். எக்ஸ் 3/3 ஈக்குவல் டு ஆர் மைனஸ் 4/3. ஒய் 3/3 ஈக்குவல் டு 4/3. ஃபார் ஏரியா பை, ஃபார் ஏரியா வாட் யூ ஹாவ் டு ரைட் பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஐ எம் ஹேவிங் தி ஆல் த வேல்யூஸ். What is the R? We are having 30, right? So I am going to
write r equal to 30. I'm going to write r equal to 30. I'm having the all the values. இது வரைக்கும் நான் முடிச்சுக்க கரெக்டா ஜஸ்ட் கிளான்ஸ் பாருங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிருப்போம் என்னன்னு பாருங்க தப்பு இந்த சென்ஸ் நான் அதை வந்து முடிக்காம வந்திருப்போம் இங்க பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் லைன் இங்க இருக்கும் ரைட் ரெஃபரன்ஸ் லைன் இங்க இருக்கு நமக்கு இப்ப எங்க சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் குவாட்ரன்ட் வாட் வி ஹேவ் டு டு இந்த ரெஃபரன்ஸ் லைன் கொண்டு போயிட்டு ட்ராக் பண்ணி இந்த பிளேஸ் வைக்கணும் அவ்வளவுதான் இந்த ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து அப்படியே ட்ராக் பண்ணி வி ஹேவ் டு செட் தி ரெஃபரன்ஸ் லைன் ஹியர் அப்ப என்ன செய்யணும்ப்பா எக்ஸ் பார்ல 30 சென்டிமீட்டர் வந்து நமக்கு கவர் ஆயிருக்கு ஐ அம் கோயிங் டு ரைட் தி 30 plus or minus 4 or 3 by. What about the y bar? Y la change irka? No, idu endu x axis la touch a irukku. So there is no in y bar. We can directly substitute 4 or 3 by. We can find out the area by using this formula. Avladha idu varaikku mudichiruchu. Portion 1 2 3 calculate pannitom. What is next? Neva say no. Simply we have to find out the x bar and y bar. I am going to write the formula x bar equal to a1 x1 plus a2 x2 plus a3 x3 divided by a1 plus a2 plus a3. Is it right? Wrong. Yempa, because here we are having rectangle and right angle in a positive sign, but in this case of a quadrant which is in a subtract from my object. Right, ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி எடுக்க மாதிரி இருக்கு சோ ஐ அம் கோயிங் டு புட் தி மைனஸ் ஃபார் போர்ஷன் நம்பர் 3 திஸ் ஒன் இஸ் தி ரைட் ஒன் சொன்னது புரிஞ்சுதா ஏன் மைனஸ் போறங்க புரியுதா இந்த ரெண்டு ஏரியாவை பாத்தீங்கன்னா சேடரி ஏரியா இந்த பெரிய லார்ஜர் ஏரியால இருந்து இந்த குவாட்ரன்ட் மட்டும் நம்ம தனியா பிக் பண்ணி எடுக்க மாதிரி இருக்கும் ஹேட்ச் பண்ற மாதிரி இருக்கும் தட்ஸ் வை ஐ அம் கோயிங் டு ரைட் தி மைனஸ் சொன்னது புரிஞ்சுதா சோ ஐ அம் ஹேவிங் தி ஆல் தி வேல்யூஸ் கொண்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணா ஐ கேன் கெட் தி எக்ஸ் பார் லைக் வைஸ் ஐ கேன் ஃபைண்ட் அவுட் தி ஒய் பார் a1 y1 plus a2 y2 minus a3 y3 divided by a1 plus a2 minus a3 ரைட் சொன்னது புரிஞ்சுதா இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் ஓகே தேங்க்ஸ் so much for watching பை